மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். அரசு அலுவலகங்களில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கட்டாயமாக்க நடுவண் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பிரபு மற்றும் கலைச்செல்வனும் அதிமுகவிற்கு வருவார்கள் என ரத்தின சபாபதி தகவல். மதுரையில் நடைபெற்ற ஹஜ் பயணம் குறித்த வழிகாட்டல் நிகழ்ச்சியில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. நாமக்கல் அருகே மடிக்கணினி கேட்டு அரசு உதவி பெறும் பள்ளியை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டம். பிரதமரின் உஜ்வலா திட்டத்தின் கீழ் புதிதாக 5 கிலோ கொண்ட சமையல் எரிவாயு உருளைகள் இந்திய எண்ணெய் நிறுவனம் தகவல். பழனியில் ஆதார் அட்டை நடுவோம் திடீர் மூடல், பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சேலத்தில் மனக்கொடை கொடுமையால் இளம்பெண் கொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டி உறவினர்கள் போராட்டம். கோவையில் மக்களின் குடிநீர் தேவைகள் முறையாக பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது என மாவட்ட ஆட்சியர் திட்டவட்டம். ஓசூர் அருகே முறையாக குடிநீர் வழங்கக் கோரி காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியல். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் அமெரிக்க வீராங்கனை ஸ்லோனா ஸ்டீஃபன்ஸுக்கு 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். மணிச்செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.